பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இன்றைக்கு காலையில் நான் மிகுந்த அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை வாழ்த்துவது தேவக்கிருபை, உங்களை சந்திப்பது தேவக்கிருபை, இந்த நாளை காண்பது தேவக்கிருபை, கடந்த இரவெல்லாம் காத்தது தேவனுடைய கிருபை. சரி, இந்த நாள் முழுவதும் ஆவியானவர் உங்களை நடத்தப் போகிறது மிக மிக ஆச்சரியமாக இருக்க போகிறது. அவர் என்ன சொல்லுகிறார் கேட்போமா? மத்தேயு 5:44 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள். இந்த வசனத்தில் அநேக காரியங்களை ஆண்டவர் சொன்னாலும், இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஆண்டவர் உணர்த்தின காரியம் என்னன்னு கேட்டால் ரெண்டே ரெண்டு காரியம். ஒன்று, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். பிரதர், இது எப்படி முடியும்? இது இந்த உலகத்துக்கு இக்காலத்துக்கு இதெல்லாம் ஒவ்வாது, இதெல்லாம் ஏற்புடையதாக இருக்காது என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் அல்லது சொல்லலாம் கூட. ஆனால் என் ஆண்டவர் உங்களை நடத்துவதற்காகத்தானே அவருடைய அபிஷேகத்தை உங்களுக்கு தருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவியானவருக்கு பெயர் அன்பின் ஆவியானவர். ரோமர் எழுதின நிருபத்தில் 5:5 நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்த மாட்டாது. வேதம் சொல்லுகிறது, அபிஷேகம் வரும்போது தேவனுடைய அன்பினாலே நம்ம நிரம்புகிறோம். தெய்வீக அன்பு சத்துருக்களை சிநேகிக்க வைக்கும், தெய்வீக அன்பு சபிக்கிறவர்களை ஆசீர்வாதமாக இருங்க, எங்கள் சத்துருக்களாக இருந்தாலும் ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிச்சிருங்கப்பா என்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துடும். நீங்கள் அதை சொல்லவும் ஆரம்பிச்சிருவீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடைசி காலத்தில் வந்துட்டோம். இனி நம்ம வந்து நம்முடைய சுய பலத்தையோ சுய ஞானத்தையோ மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அவன் என்ன சொல்கிறாங்க ஒன்றையும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆவியானவருடைய குரலுக்கு இன்றைய காலையில் செவி கொடுங்க. ஆவியானவரை இப்படி நீங்கள் சொல்கிறீங்க, மத்தேயு 5:44 நான் அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி அபிஷேகத்தில் நல்ல நிரம்பி கர்த்தருக்கு நன்றி சொல்லிடுங்க. உங்களை அறியாமலேயே உங்களுக்கு விரோதமாக பேசினவங்க சத்துருக்களாக இருந்தவங்களை சிநேகிக்க ஆரம்பிப்பீங்க. அதன் நிமித்தம் அவர்கள் கிறிஸ்துவின் அண்டை வருவார்கள். ஒருவேளை அவர்கள் என்ன இப்படி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்களே, பிரைஸ் த லார்ட் சொல்கிறாங்களே, ஹலோ சொல்கிறாங்களே, இது எப்படி அப்படின்னு நினைக்கும்போது ஒரு தற்செயலாய் அவங்களோடு பேச ஆரம்பிக்கும்போது இது எப்படி உங்களால் முடிகிறது கேட்டால், தேவனுடைய அன்பு எனக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. அது அப்படியா? அபிஷேகத்தில் தெய்வீக அன்பு இருக்குது, அபிஷேகத்தில் தேவனுடைய அன்பு ஊற்றப்படுகிறது என்று நீங்கள் சொல்ல சொல்ல பாருங்கள். நீங்கள் அந்த ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிக்கொள்கிறீங்க, கிறிஸ்துவின் அண்டை கொண்டு வர்றீங்க. இதுதான் இன்றைக்கு நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்காக நம்ம ஜெபிச்சிடணும். உங்களுக்காக இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன். சரியா? தேவன் பொறுப்பெடுத்து கொள்வார். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை பிரியமானவர்களே. அதனால தான் நான் மிகுந்த அன்போடு கூட சொல்கிறேன், ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரிசுத்த பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த இயேசுராஜா, இம்மட்டுமுடைய பிள்ளைகளை நடத்தி கொண்டு எங்களை நடத்தி கொண்டு வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம். ஆண்டவரே சத்துரு, ஆண்டவரே சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே பிசாசு ஒருவன் தவிர இந்த பூமியில் எங்களுக்கு ஒரு சத்துருக்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவரே எங்களை யாரெல்லாம் சபித்தார்களோ அவங்கள நாங்கள் பிளஸ் பண்ணுறோம். ஆண்டவரே அப்படிப்பட்ட தெய்வீக அன்பினால் இன்றைக்கு காலையில் இப்போது யார் யாரெல்லாம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு நீங்கள் கொடுத்துருங்கப்பா, கொடுத்துருங்கப்பா. உங்களுடைய நாம மகிமைப்படட்டும். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ் முழுவதிலும் தேவ கிருபை தாங்கட்டும்.
உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299543636. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.